ஐபிசி தமிழ் செய்திகள். உங்கள் வீட்டை விற்க வேண்டுமா அல்லது வாடகைக்கு விட வேண்டுமா? ஹோம் கனெக்ட் எஸ்டேட் ஏஜென்ட். கடந்த 47 நாட்கள் நாட்டினையும் நாட்டு மக்களையும் நெருக்கடிக்கு தள்ளி ஜனாதிபதி சூழ்ச்சி செய்து விட்டார். எவ்வாறு இருப்பினும் உடனடியாக அரசாங்கம் ஒன்றினை அமைத்து இடைக்கால வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என ஜேவிபி வலியுறுத்தியுள்ளது. பாராளுமன்றத்தில் எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் எமது ஆதரவை வழங்க மாட்டோம் என அக்கட்சி உறுதியாக கூறியுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் செய்தியாளர் சந்திப்பு இன்று கட்சி தலைமையிலகத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது ஜேவிபியின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விஜிதஹேரத் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து மக்களினை இணைக்கும் பல்வேறு போராட்டங்கள் மற்றும் வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது. நாளை கிருளப்பனையில் மக்கள் பேரணி ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதில் நம்மை ஆதரிக்கும் அனைத்து மக்களும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.